தமிழ் ஆசான் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, உலக அழகி கிளியோபட்ராவின் வாழ்க்கை வரலாறு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலகத்திலே அழகான பிணம் இங்கே உறங்குகிறது. நல்லவேளை அவள் பிணமாகிவிட்டாள். இல்லையென்றால் ரோமபுரி ராஜ்யமே இந்த கல்லறையில் உறங்கியிருக்கும். உலக பேரழகி கிளியோபட்ராவின் அழகிய கல்லறையின் வாசகம் இது. வரலாற்றில் இன்று வரை உலக பேரழகி யார் என்று கேட்கும் போது சற்றென்று இவள் பெயரை உச்சரிக்கை செய்துவிட்டு மரணித்தவள் கிளியோபட்ரா. பழகுடி உயிர்களை கவர்ந்தளித்த மகாதேவதை கிளியோபட்ரா. பெண்மையின் நலனத்திற்கு வலினம் வாசித்தவர். ரோமபுரி நாயர்களின் ஆளுமைகளை தோலுரித்து மலினம் பதித்தவர் கிளியோபட்ரா. ஒவ்வொரு நாளும் கழுதை பாலில் தான் குளிப்பார். அவருடைய உடல் செம்மண்ணில் பூத்த நில நிற பூ போல் இருக்கும். சாக்லேட் நிறம் என்று சொல்வார்களே, அதே போல் தனது உடலை மென்மையாக காட்ட வித்தியாசமான குளிகளை தேடினார். தேடி பிடித்து சித்த வகை குளிகள் தான் கழுதை பாலில் தான் குளிப்பாள். கழுதை பால் குளித்தால் உடல் மினுமினுக்கும், உடல் ஜொலி ஜொலிக்கும் என்று அவர் நம்பினார். கழுதை பாலில் குளிப்பதற்கு கிளியோபட்ரா தனது அரண்மனைக்கு அருகில் ஒரு பெரிய கழுதை பண்ணையை வைத்தார். அது மட்டுமல்லாது பாலில் குங்குமப்பூ கலந்து குளிப்பார் கிளியோபட்ரா. ஆனாலும் எகிப்து நாட்டின் ஏழாவது கிளியோபட்ரா இவர்தான். தன்னை பல வண்ணங்களில் அலங்கரித்து கொண்டுள்ளார். உடல் மினுமினுக்க முத்துக்களையும் அரைத்து பூசிக்கொள்வாள். பேரழகி மட்டுமல்ல, ஜூலியன் சீசர்ஸ் மற்றும் மார்க் ஆண்டனி போன்றவர்களின் காதல் மனைவியாக இருந்தார். அவள் எகிப்து பேரரசியாக இருந்தாலும் அவள் கிரேக்க பேரரசு அலெக்சாண்டரின் தளபதி தாலமின் வம்சத்தில் இருந்து வந்தவர்கள். தாலமிகள் தங்களை கிரேக்கர்கள் என்று கூறுவதில் பெருமை கொண்டனர். ஆனால் 12 தாலமிகள் பிறந்தவள் கிளியோபட்ரா தன்னை எகிப்து தேவதை என்றும் மறுபிறவி என்றும் கூறிக்கொண்டார். தன்னுடைய முன்னோர்கள் போல் இல்லாமல் மிகுந்த சிரத்தை எடுத்து எகிப்து மொழியை கற்றுக்கொண்டார். இதனால் எகிப்து மக்கள் அவளை ஒரு தேவதை என்று கொண்டாடினார்கள். வசீகரம், இளமை, புத்தி கூர்மை, தேசப்பற்று, நினைத்ததை சாதிக்கும் உறுதி, இவை கிளியோபட்ராவின் வெற்றியின் ரகசியம். 11 மொழிகள் சரளமாக பேசுவார். பேச்சாற்றல் நிறைந்தவள். அவளது பேச்சுக்கு யாரும் மறுபேச்சு பேசியதில்லை. 14 வயது ஆகும்போது தந்தையோடு சேர்ந்து ஆட்சி பகிர்ந்து கொண்டார். தந்தை இறந்த பொழுது பின்பு 18 வயதில் அரசியாக வந்தார். எகிப்து வழக்கப்படி அரசி மட்டும் தனியாக ஆட்சி நடத்த முடியாது. இதனால் தன் நாட்டு வழக்கப்படி தனது தம்பியான 13 தலைமையின் திருமணம் செய்து கொண்டார். அக்காலத்தில் தம்பியை திருமணம் செய்யும் வழக்கம் எகிப்தில் இருந்து வந்தது. செல்வத்திற்கு பஞ்சமில்லை. ஆனால் அண்டை நாடுகளுக்கு எகிப்தின் மேல் போராமை. எகிப்தை தனது ஆட்சிக்கு பாதுகாக்க கிளியோபட்ரா எடுத்த முடிவு யாரும் எதிர்பார்க்காதது. அப்போது வலிமையாக இருந்த ஜூலியர் சீசரை காதலிக்க முடிவு செய்தார். முதல் சந்திப்பிலேயே ஜூலியர் சீசரை தன் காதல் வலையில் சிக்க வைத்தார் கிளியோபட்ரா. அப்பொழுது கிளியோபட்ராவின் வயது 21, சீசருக்கு வயது 54. அதன் பின்பு கிளியோபட்ராவை ரோம் நகருக்கு அழைத்து வந்தார் சீசர். ரோமானிய மக்களுக்கு பிடிக்கவில்லை. இது சீசரின் உயிருக்கே ஆபத்தானது. அதிகார போராட்டத்தில் சீசர் கொல்லப்பட்டார். ஆட்சி பிடிப்பதில் சீசரின் வாரிசுகளுக்கு தளபதிகளுக்கும் மோதல். இனியும் இங்கு இருந்தால் ஆபத்து என்று உணர்ந்தார் கிளியோபட்ரா. உடனடியாக எகிப்திற்கு தப்பினார். சற்றும் தாமதிக்காமல் தொடர்ந்து அவருடைய காதல் அத்தியாயம் தனது சாகசத்தால் ரோம் பேரரசின் அதிகாரத்தை கைப்பற்றினார். தளபதி மார்க் ஆண்டனை திருமணம் செய்தார். அவர்களுக்கு 3 குழந்தை பிறந்தது. இந்த காலத்தில் தனது 2 சகோதரிகள் மற்றும் சகோதரர்கள் கிளியோபட்ரா போன்று எகிப்திய அரசுகளுக்கு வேறு வாரிசுகள் இல்லாமல் செய்து கொண்டார். இந்த நிலையில் கிளியோபட்ராவுக்கு சீசரின் வாரிசுகளான அக்ஸ்டன் கிரீசரின் ஆபத்து வந்தது. கடும் கோபத்தில் அக்சஸ் சீசர் எகிப்தின் மீது போர் தொடுத்தார். இதில் பரிதாபம் ஆண்டனை தற்கொலை செய்து கொண்டார். கிளியோபட்ராவுக்கு அவளுடைய குழந்தைகளும் சிறைபிடிக்கப்பட்டனர். சிறை வாழ்க்கை விரும்பாத கிளியோபட்ரா எகிப்தின் பாலைவனத்தில் இருக்கும் கொடிய விஷம் பாம்பை கடிக்க வைத்து தற்கொலை செய்து கொண்டார். 39 வயதில் அவளுடைய சகாப்தம் முடிவடைகிறது. இன்று வரை உலக பேரழகி யார் என்று கேட்கும் போது சற்றென்று இவள் பெயரை உச்சரிக்க வைத்துவிட்டு மரணித்தவள் கிளியோபட்ரா. கிளியோபட்ரா அவள் கண்களால் பலரையும் வசியம் செய்து விடும் மாயம் அழகு கொண்டவள். பாலில் அன்றாடும் குளிப்பவள், புலிகுடன் உறங்குபவள் என பல்வேறு வகையான வர்ணிக்கப்பட்டாள். அதே அளவு தூற்றவும் பட்டவளே இவள். காரணம் அதிகார பேராசை. ஆனால் அவளை தூற்றும் உலகத்தில் அவள் பற்றியும் மர்மங்கள் கூட இன்னும் தொடர்கின்றன. பேரழகி கிளியோபட்ரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.